வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்து அறநிலையத்துறையினால் தமிழகம் பெற்ற நன்மை என்ன அப்படிங்கிறத தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா பார்க்கணும். இதோடைய தொடர்ச்சி எங்கே இருந்து வருது அப்படின்னா, ஆரியருடைய வருகையிலிருந்து தான் என்ன செய்யும் அப்படின்னா இதோடைய தொடர்ச்சி வருது. ஆரியருடைய வருகையினால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கோவில்களினுடைய பராமரிப்பு வந்து முதல்ல யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாளையக்காரர்கள், அதுக்கப்புறம் அரசர்கள் இவங்ககிட்ட என்ன செய்யறதுனா இருக்குது. அவங்களிடமிருந்து தம்மை முன்னிலைப்படுத்திக்கிறதா பார்ப்பனர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, சமஸ்கிருதம் வந்து வேத பாஷை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மந்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் பலம் இருக்குது, அது மிக பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மன்னர்களை வந்து தனக்கு கீழே என்ன செய்கிறாங்க கொண்டு வந்தாங்க. அதற்கு பிரதிபலனாக என்ன செய்கிறாங்கன்னா, பல நிலங்கள் வந்து அவங்களுக்கு போகுது, கோவில் நிலங்கள் எல்லாம் அவங்களுக்கு போகுது. அதன் மூலம் அவங்க மிக செல்வந்தர்களாக என்ன செய்கிறாங்கன்னா ஆகுறாங்க. கோவில் நடக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகம், பிறந்தநாள் வாழ்த்து, எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா, மிக அந்த சமூகத்தில் வந்து வளம் மிக்கவர்களாக யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பார்ப்பனர்களும் பட்டர்களும் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வர்றாங்க. ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் வந்து ஒரு பெரிய இப்போ இன்னொரு அடுத்த நிலைக்கு வரக்கூடிய பட்டர்களை உருவாக்கணும், அல்லது ஒரு பிராமணனை வந்து தீட்சை கொடுக்கக்கூடிய நிலையை ஃபுல்லாக என்ன செய்ய இவங்க கைக்குள்ள என்ன செய்ய அப்படின்னா வருது. இதெல்லாம் இந்த சமூகத்தில் வந்து அவங்க வந்து மிக முன்னேறி இருக்கிறாங்க. அவர்கள் மட்டும் இல்லாமல் வர்ணாசிரம சட்டத்தின்படி என்ன செய்கிறாங்க, அந்த வர்ணாசிரம கொள்கையை கொண்டு வந்து மிச்ச பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து என்ன செய்கிறாங்க, கோவிலுக்கு உள்ள அனுமதிக்காத நிலையெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா வருது. இதற்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்எஸ் நாயுடுவுடையது த சீக்ரெட் ஆஃப் காடஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து இதனுடைய குறிப்பு இருக்குது. 1938 வருடத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்எஸ் நாயுடு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நீதிக்கட்சி நடத்தக்கூடிய அந்த தொடர்ச்சியான போராட்டங்கள், ஆலயங்களுடைய போராட்டமாக கண்டி, அதுக்கப்புறம் என்ன பொது குளங்களை தண்ணீர் இழுக்க போராட்டத்து மாதிரி இந்த போராட்டம் வந்து என்னதுன்னா அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். அந்த ஆர்எஸ் நாயுடு வந்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஒரு நாடார வகுப்பு சார்ந்தவரையும் அதற்கடுத்து ஒரு நான்கு தாழ்த்தப்பட்ட மக்களை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மதுரை கோவிலுக்குள்ள வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள வந்து முதல் முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா கூட்டு போகிறார். அப்படி கூட்டு போகும்போது அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த பட்டர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கோவிலை முழுவதும் என்ன செய்கிறாங்கன்னா பூட்டியிருக்காங்க. அப்போது அந்த கோவிலுடைய மிக முக்கிய பொறுப்பில் வந்து யார் இருக்காங்கன்னா, ஆர்எஸ் நாயுடு தான் என்ன செய்கிறாருன்னா இருக்காரு. அதுக்கு வந்து என்ன செய்யப்படுதுன்னா, இந்த தாழ்ந்து ஜாதிக்காரங்கன்னு சொல்லி இவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஒதுக்கப்படுறாங்க. இவரை உள்ளே கொண்டு வர இவர் என்னதான் வந்து பெரிய வந்து அந்த பல கோவில்லேயே வந்து ஒரு சிறந்தவராக இருந்தாலும், ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாலும், அவரை என்ன செய்யணும் கொண்டு வர முடியாமல் இருந்துச்சு. ஆனாலும் என்ன செய்யணும்னா, அவங்களோட எதிர்ப்பையெல்லாம் மீறி என்ன செய்கிறார் அப்படின்னா, இவங்களை வந்து அந்த கோவிலுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போய் என்ன செய்கிறார் அப்படின்னா கூப்பிட்டு போகிறார். அது மட்டும் இல்லாமல் தாழ்ந்த ஜாதிக்காரங்க உள்ளே வரும்போது அவங்களை பூர்ண கும்ப மரியாதையோடு என்ன செய்கிறாங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே அழைச்சி கொண்டு போகிறாரு. இவ்வாறு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, அந்த கோவில் நுழைவு போராட்டம் இதனுடைய வெளிப்பாடாக என்ன செய்யறது அப்படின்னா, இது வந்து என்ன செய்யறது அப்படின்னா பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பனகல் அரசர் 1925 என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த நீதிக்கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, இந்த இந்து அறநிலையத்துறை சட்டமானது என்ன செய்யப்பட்டதுன்னா இயற்றப்பட்டது. இது வந்து யாரால் துவக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படிங்கிறாங்க, கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ்காரங்களால் என்ன செய்யப்படுதுன்னா இது வெற்றி பெற முடியல. 1801 என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1801, 1810, 1811 இந்த நேரத்திலலாம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்து அறநிலையத்துறை கொண்டு வரணும்னு சொல்லி கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா தொடர்ச்சியாக முயற்சி இருக்குது. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் 1941 ஒரு தடைபடுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, 1960 ஒரு அரங்கத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க முயற்சி பண்ணுறாங்க, அதுவும் தடை செய்யப்படுது. அதுக்கப்புறம் 1972 வரை இவங்க முயற்சி செஞ்ச அனைத்தும் தோல்வி பெற்றது. ஆனால் நீதிக்கட்சியினால் மட்டும்தான், பனகல் அரசரால் மட்டும்தான் இரண்டாவது முறையாக நீதிக்கட்சி வந்து அரியணையை ஏறும்போது, முதலமைச்சராக பனகல் அரசர் இருக்கும்போது அந்த நீதிக்கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்து அறநிலையத்துறை சட்டம் வரப்பட்டது. இதில் இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதன் வருவாயாக அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய இப்போ ப்ரெசன்ட் டேட்டில் வந்து என்னென்னா 478,00,000 விளைநிலங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா அறநிலையத்துறை இருக்குது. ஆண்டொன்றுக்கு 58 கோடியிலிருந்து 60 கோடி ரூபாய் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இந்து அறநிலையத்துறையில் வந்து வருமானம் வந்து என்ன செய்யப்படுதுன்னா வருது. இது அனைத்திற்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்து அறநிலையத்துறை சட்டம் தான். அதனால் இந்து அறநிலையத்துறை சட்டம் வந்து தேவையான ஒன்று.